ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் மூணாவது லீக் போட்டியானது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டா அணி வீரரான நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அதிரடியாக விளையாடிருப்பாங்க. குறிப்பாக பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட அதிரடி பேட்ஸ்மேன்களான விராட் கோலி, டி வில்லியர்ஸோட விக்கெட்டே வந்து நிதிஷ் ராணா கைப்பற்றியிருப்பாங்க. அது மட்டுமா, பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 25 பாலில் 34 ரன்கள், 2 ஃபோர்ஸ், 2 சிக்ஸ்னு இந்த மேட்ச்சில் நிதிஷ் ராணா சூப்பராகவே விளையாண்டிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட்டை கைப்பற்றும் போது நிதிஷ் ராணா விராட் கோலியை பார்த்து மோசமான வார்த்தைகளால் பேசியிருப்பாங்க. இதனால விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாம் ராணாவுக்கு சமூக வலைதளங்கள்ல அவங்களோட கோபத்தை பதிவிட்டுட்டு வந்தாங்க. இந்நிலையில விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நிதிஷ் ராணா பேட்டிங் செய்யறத பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதிஷ் ராணாவோட பேட்டிங் திறனை பாராட்டி விராட் கோலி அவருக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டையும் பரிசா கொடுத்துருக்காங்க. இது குறித்து நிதிஷ் ராணா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விராட் கோலி மாதிரி ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பரிசை எனக்கு வழங்கினது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கு, புது உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு, விராட் கோலிக்கு நன்றி அப்படின்னு மகிழ்ச்சியோட இதை பதிவிட்டிருக்காங்க. விராட் கோலி ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட் பிளேயர். இருந்தாலும் இந்த மேட்ச்ல ராணா வந்து விராட் கோலியை திட்டும் போது விராட் கோலி ரொம்ப அமைதியாக போயிருப்பாங்க. அது மட்டுமா, விராட் கோலி தன்னை திட்டினவங்களா இருந்தாலும் அவங்களோட திறமையை பாராட்டி பரிசும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.